வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம அகத்தி செடி வீட்டில் எப்படி வளர்க்குறதுங்கிறத பற்றி பார்க்கலாம் இந்த அகத்தி செடியில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த அகத்தி வந்து நம்ம மாசம் மாதம் ரெண்டு தடவை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுடைய வயிறு வந்து ரொம்ப சுத்தமாகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த அகத்தி செடியை வந்து விதை கடையில் கிடைக்கிது நமக்கு இது வந்து இப்போ கட் பண்ணி வச்சா வருமா வராது வெதை நமக்கு கடையில் கிடைக்கிது இல்லை யாராவது நமக்கு வளர்த்துறாங்க வீட்டில் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அவங்கக்கிட்ட கூட நம்ம வெதை கேட்டு வாங்கிக்கலாம் இது வந்து வாங்கி நம்ம தொட்டியில் வச்சுக்கலாம் தொட்டிலயே வச்சுக்கலாம் கீழே நிட்டு வைக்கணுங்கிற அவசியம் இல்லை தொட்டியில் வச்சு நீங்கள் வந்து மண் கலவை ரெடி பண்ணி நம்ம அதுக்குன்னு தனியாக வீடியோ போட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியும் அதில் வந்து நம்ம இது பறிச்சு வச்சோம்னா போதும் ஒரு வீட்டுக்கு ஒரு ஒரு ரெண்டு செடி இருந்ததுனாவே போதும் இது வந்து உங்களுக்கு நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது இந்த அகத்திய சாப்பிட்றது மூலயமா அதாவது ஒரு ஆர்டிக்கல் போட்டிருந்தாங்க ஆடுகளுக்கு வந்து அதிகமாக நுரையீரல் கேன்சரே வர்றதில்லை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டால் அது வந்து நிறைய அகத்திக்கீரை சாப்பிட்றதுனால அதுக்கு வந்து அந்த நுரையீரல் சம்மந்தப்பட்ட நோய் எதுவுமே வர்றதில்ல அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ரொம்ப கசப்பு தன்மை கொண்ட கீரை அதனால குழந்தைங்க எல்லாம் அதிகமா விரும்பி சாப்பிட மாட்டாங்க இதுல வந்து பூ வரும் ரெண்டு வகையான பூ வரும் ஒண்ணு வந்து சகப்பு கலர் அகத்தி இருக்கு வெள்ளை கலர் அகத்தி இருக்கு சகப்பு கலர் அகத்தி பூ பார்த்தீங்கன்னா சீக்கிரமா உங்களுக்கு செடி வந்துரும் ஆனால் வெள்ளை கலர் வந்து ரொம்ப லேட்டாகும் ரொம்ப ஹைட் போகும் சிகப்புகள் வந்து அவ்வளோ ஹைட் போகாது உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் அதை வந்து கிடைக்குதோ அதை தெரிஞ்செடுத்து வச்சுக்கலாம் அந்த பூக்களை பறித்து குழந்தைகளுக்கு சட்னியாக செஞ்சு கொடுக்குற சட்னியாக செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்டுக்குவாங்க அந்தளவுக்கு கசப்பு தெரியாது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஆல்ரெடி அகத்திப்பூ சட்னி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத போட்டுருக்குறோம் நீங்கள் அது உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த அகத்தி கீரை உங்க வீட்டில் இருந்ததுன்னா அந்த கீரை வந்து நீங்க அமாவாசை வாரத்துல ஒரு நாள் வியாழக்கிழமை அந்த மாதிரி நாட்கள்ல வந்து இந்த கீரையை நீங்க கொஞ்சமா பறிச்சுட்டு போய் மாட்டுக்கு பசுமாட்டுக்கு கொடுக்கறதன் மூலியமா நம்மளுடைய பித்ரு சாபம் அப்படிங்கறது வந்து நீங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதை நீங்க கடைபிடிச்சு பாருங்க வீட்லயும் செல்வ செழிப்போட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வியாழக்கிழமைகளில் இந்த அகத்திக்கீரையை பறிச்சுட்டு போய் பசுவுக்கு கொடுக்கும்போது நம்ம வந்து நம்மளுடைய கடன் தொல்லை தொல்லை இருந்ததுன்னா அது தீரணும் அல்லது என்ன கோரிக்கை வைக்கிறோமோ அதை மனசுல நினச்சிக்கிட்டே எனக்கு இந்த விதி சரியாயிரணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு அந்த பசுமாட்டுக்கு நம்ம அது கொடுக்கும்போது நம்மளுடைய கோரிக்கைகள் என்னவோ அது நிறைவேறுதுன்னு சொல்லி சொல்றாங்க நீங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க இதுபோல் பயனுள்ள வீடியோக்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்